இரக்கம் நம்மை இமயத்தில் உயர்த்தும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வாசகம் இயேசு பெருமானின் புகழ்பெற்ற மலை சொற்பொழிவின் ஒரு துளி. வள்ளலா என்ற மகத்தான மனிதனின் இரக்கத்தன்மையை சமீபத்தில் வாசித்தேன். அவர் இப்படி பாடுகிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோர் அறிந்து பசியராத இருந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உற கண்டு உளந்துடித்தேன், ஈடின் மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். இவர் பாடிய இந்த பாட்டினுடைய பொருள் என்னவென்றால், வாடிய பயிர்களெல்லாம் கண்டபோதெல்லாம் அவர் வாடினார், மேலும் பசியினால் இழைத்து உடல் மெலிந்து வீடுகள் தோறும் பிச்சை பெற்று பசி முழுமையாக விலகாமல் சோர்ந்து போயிருக்கும் ஒன்றுமில்லாதவர்களை கண்டு உள்ளம் பதைத்தேன், மேலும் நீண்ட நாள் நோயால் வருந்துகின்றவர்கள் என் முன்னே வரும்போது அவர்களை பார்த்து உள்ளம் துடித்தேன். ஒப்பற்றவர்கள் மானமுள்ளவர்களாய் இருப்பதனால் கஷ்டப்பட்டாலும் மற்றவரிடம் சென்று உதவி கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஈடுகளில்லாத மக்கள் இழைத்து போயிருக்கிறதை கண்டு நானும் இழைத்தேன் என மனமுருக பாடுகிறார் ராமலிங்க அடிகள் என அழைக்கப்படும் வள்ளலார். இதற்காக சத்திய ஞான சபை என்னும் தர்மசாலையை இவர் கடலூரின் அருகே உள்ள வடலூரில் தோற்றுவித்து இன்று வரை அனைவருக்கும் உணவு போய் சேர்வதற்கு வழி செய்தார். அவர் மறித்து விட்டாலும் இன்றைக்கும் ஜீவகாருண்யம் என்ற நிலையில் பசிபோக்கும் பணியினை சத்திய ஞான சபை செய்து வருகிறது. அறுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பது இவரது தாரக மந்திரம். இறைவன் ஒருவர் தான், அவர் ஜோதிமயமானவர், மிகுந்த கருணையுள்ளவர் என இவர் பறைசாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து இப்படி தன்னை குறித்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், அதாவது ஜோதியாயிருக்கிறேன் என்று. அத்தோடு நில்லாமல் கருணை உள்ளவராக தன்னை மாந்தருக்கு வெளிப்படுத்தினார். அதனால் அவர் கருணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார். அந்த மனதுருக்கமுடைய தேவன் நாமும் மனதுருக்கமுடையவர்களாக இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நண்பர்களே, நாம் இந்த உலகத்தில் இருப்பது அற்ப காலமே. இந்த அற்ப காலத்தில் நாம் அற்புதமானவர்களாக வாழ வேண்டுமானால் இரக்கத்தை ஆடையாய் தரித்து வாழ்வோம். இரக்கமுள்ளவர்களே இறைவனது பார்வையில் அழகானவர்கள், ஆசீர்வாதம் பெறவும் தகுதியானவர்கள். இரக்க குணத்தால் ஆண்டவர் இயேசு நம்மை நிரப்பிட வாழ்ந்திட அவர் நமக்கு அருள் புரிவாராக. காட் பிளஸ் யூ.